உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியிலே இன்று நாம் சந்திக்கின்றோம். தமிழர் சமூகத்தினுடைய அரசியல் தொடர்பாக பலதரப்பட்ட கவலைகளை வெளிநாடுகளில் உள்ள புத்திஜீவிகள் மற்றும் ஆர்வலர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இலங்கை தமிழர்கள் ஒரு சிறந்த அரசியல் அமைப்புக்குள் அல்லது அரசியல் சூழ்நிலைக்குள் செல்ல வேண்டும் என்கின்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எவ்வாறான அரசியலை அவர்கள் தேர்ந்தெடுப்பது என்பது தொடர்பாக புலம்பெயர் தமிழர்களும் அமைப்புகளுமா தீர்மானிப்பது என்ற கேள்வி எங்கள் முன்னால் இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் புலத்திலே அங்கே இலங்கையில் வாழுகின்ற மக்களினுடைய முழுமையான மன பிரதிபலிப்பையும் அவர்களுடைய வாஞ்சையையும் தேவையையும் பூர்த்தி செய்யுமா அல்லது அவர்களுக்கு இடைஞ்சலாக அமையுமா என்ற கேள்வியும் பலதரப்பட்ட முக்கியஸ்தர்களால் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கத்தின் மீது யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தங்கள் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் ஒரு பெரும் சிக்கலான ஒரு தலைப்பு தான் ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது யார், புலம்பெயர் தமிழர்களா? இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் செல்வா, வணக்கம் செல்வா. ஆசிரியர் தங்கவடிவேல், வணக்கம் தங்கவடிவேல் சார். அடுத்து சோனகர் .com நிஸ்தார், சோதிலிங்கம், தேசம் நெட், வணக்கம் சோதிலிங்கம், வணக்கம் நிஸ்தார், நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இன்றைய இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது யார், செல்வா? வணக்கம் அனாஸ். நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது மிகவும் உற்சாகமான வரவேற்கத்தக்க விஷயம். அதற்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேலும் மேலும் பலர் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வர வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது புலம்பெயர் மக்கள் அவர்கள் இங்கிருந்து அங்கு உள்ளவர்களுக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்க முடியாது. ஆனால் பல விதங்களில் உதவிகளை செய்யலாம். அங்குள்ள மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் கருத்துகளுக்கு நாங்கள் ஏற்ற விதமாக நடந்து கொள்வதுதான் என்னை பொறுத்தவரையில் சரியானது என்று நான் யோசிக்கிறேன். தங்கவடிவேல் சார், ஈழத்தமிழர்கள் இலங்கையில் உள்ள அங்கு வசிக்கும் தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது யார்? செல்வார்கள் சொல்றது போல் ஈழத்தமிழர்களுடைய இன்றைய அரசியல் நிலைமையை தீர்மானிப்பவர்களாக புலம்பெயர் தமிழ் மக்கள் மிகவும் உற்சாகமாக நடந்து கொண்டாலும் சில காரியங்களை அவர்கள் முன்வந்து வெற்றிகரமாக கொண்டு செல்ல முயன்றாலும் என்னை பொறுத்தவரையில், என்னுடைய வயசு அனுபவத்தை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் எல்லாம் நாட்டத்திற்குள்ளாரடி சகியே நாளில் மறப்பாரடி என்ற பாரதியினுடைய பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஈழத்திலேயே நடந்த அனர்த்தம் முடிந்து 2 வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த 2 வருட காலம் என்பது மனித வாழ்க்கையில் மிக நீண்ட காலம், மிகவும் முக்கியமான காலம். இந்த காலத்தில் இந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வை அல்லது அரசியலை தீர்மானிப்பது புலம்பெயர் தமிழ் மக்கள்தான் என்றால் அதற்கு ஆதாரம் தேடுவது மிகவும் கடினம். 2.5 வருடமாக வீணாகத்தான் கலைந்திருக்கின்றனர். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று நாங்கள் பல தடவை 1000 தடவை சொன்னாலும் இன்று வரை ஒற்றுமையாக இருக்கின்றோமா? நாடு கடந்து வாழ்கின்ற தமிழர்களிடையே இன்னும் அந்த ஒற்றுமை வரவில்லை என்பதால் இந்த கேள்வி யோசித்து
நன்றாக ஆய்ந்து போதுதான் சொல்ல வேண்டும். எனக்கென்றால் என்னை பொறுத்தவரையிலே நம்பிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இப்ப இவ்வாறான ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது இங்கே புலம்பெயர் வாழ் தமிழர்கள் மத்தியில். இருந்தும் கூட ஈழத்தமிழர்களுடைய அரசியலை புலம்பெயர் தமிழர்கள் தான் முன்னின்று நடத்த வேண்டும் என்று பலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இப்ப சோதி தேசம் நெட், ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது யார்? ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது ஈழத்து மக்கள். அந்த வாழ்விடங்களில் தங்களுடைய அரசியலுக்காக போராட்டம் நடத்துகிற மக்கள் தான் முழுமையாக தீர்மானிப்பவர்கள். அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் எப்படி இருக்க வேணும், எப்படி இருக்க முடியும் என்பது தான் இதனுடைய அடிப்படை. வரலாற்று ரீதியாக, சட்ட ரீதியாக பல வழிகளில் இது ஆராயப்பட வேண்டிய விஷயம். தனியாக நேரடியாகவே ஒரு பக்கத்தில் இதுக்கு ஒரு கதையை ஒரு பதிலை சொல்லி போட்டு போக முடியாது. இது கோயினுடைய ரெண்டு பக்கம் போன்ற ஒரு பிரச்சனை. ஆனால் இதில் நாங்கள் எந்த வகையில் எப்படி ஆட்டப் போகிறோம், கடந்த கால வரலாற்று ரீதியான்னு சொல்லும்போது முதலாவது எங்களுடைய போராட்டத்தின் தலைமை, இந்த போராட்டம் எங்களுக்கு எப்படியான தலைமையை தந்தது, நாங்கள் எப்படி பங்களிப்பு செய்திருந்தோம் என்பதில் இருந்துதான் நாங்கள் இந்த விஷயத்திற்கு எவ்வளவுக்கு எங்களை பங்களிப்பு செய்ய முடியும், எவ்வளவு கொடுக்க முடியும் என்ற நிலைமைகள் வரும். ஆனால் கடந்த காலத்தில் பாரிய தவறுகளும் பிள்ளைகளையும் உள்வாங்கி வச்சிருக்குது. ஆனால் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நிலைமைகள், உள் நிலைமைகள் கடந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முந்தைய நான் போய் வந்தது பார்த்ததின்படி அந்த மக்கள் அதை தீர்மானிக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறார்களா, அந்த 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 சுதந்திரமான நிலைமைகள் இருக்கிறதா என்ற கேள்வியிலே ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அதில் உதாரணமாக அவர்களுடைய எலெக்ஷனில் தீர்மானிக்கிறது முடியக்கூடிய இருக்குது. எலெக்ஷன் தலைவர்கள் எதை முடிவெடுக்கிறார்களோ அதன்படி அவர்கள் போகிறார்கள். அதன்படி தான் அது நடக்கக்கூடிய ஒரு நிலவரம். அதுதான் அந்த சட்ட ரீதியான வழிவகை. ஆனால் வரலாற்று ரீதியாக நான் என்னை பார்த்தா நான் யார், நான் ஈழத்தமிழனா தமிழனா, அல்லது என்னுடைய வாழ்வு இப்படியான நிலைமைகளுக்கு வரப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன என்று ஆராய்ஞ்சு பார்த்தால் எனக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. ஏன்னா நான் என்னுடைய இள வயதில் போராட்டத்துக்காக, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்துக்காக நான் என்னை ஈடுபடுத்தினவன், நான் என்னுடைய இளமை காலத்தை இழந்தவன், சிறையில் இருந்தவன், இப்படியான காரணத்தினால் எனக்கு ஒரு உரிமை ஒன்று இருக்கிறது என்னுடைய மக்கள் சம்பந்தமான கருத்தலை செயல்படுவதற்கு. அந்த இந்த வரலாற்று ரீதியாக எனக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை நான் பெற வேண்டும், அந்த உரிமையை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற அந்த உரிமையை, எனக்கு இருக்கிற அந்த பங்களிப்பை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எனக்கு இருக்கிற அந்த பங்களிப்பை செய்வதற்காக அல்லது அங்கு அரசுடன் பேசுவார்கள் இது சம்பந்தமாக கருத்தில் எடுத்து கதைக்கப்பட வேண்டும். இவர் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக பேச வெளிக்கிடும் பொழுது இது என்ன விதமான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும்? புலம்பெயர் நாட்டில் இருக்கிற அதான் இதுக்கு நான் திரும்பவும் எங்களுடைய போராட்டத்தை அல்லது எங்களுடைய மக்களுடைய அரசியல் தீர்வு பெறுவ தலைமையில தான் இது பெரிய விஷயம் தாங்கி இருக்குது. அந்த தலைமை எப்படி எங்களை எங்களுடைய உதவிகளை புறப்போது, எங்கள்ட்ட இந்த அனுபவங்களை கேட்க போது, அல்லது எங்களை தனக்காக தன்னுடைய அங்கே இருக்கிற மக்களுக்காக பாவிக்கப்பட போறதுன்றது முதலாவது. இப்ப அந்த தலைமை வந்து புலம்பெயர் தமிழர்களுடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறதா நிஸ்தார்? முதலில் இங்கே கருத்து சொல்லிய ஆசிரியர் செல்வா, ஆசிரியர் தங்கவடிவேலு, நம்ம சோதிலிங்கம் அவர் சொன்ன கருத்திலிருந்து முற்றாக நான் வேறொரு கருத்தை சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை சொல்வதனால் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். அதை விட ஒரு படி மேலே சென்று சொல்வேனேயானால், உங்களுடைய கேள்வியில் ரெண்டு விஷயம் உள்ளது. ஒன்று, நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஈழத்தமிழர்களிடையான அரசியலை தீர்மானிப்பது புலம்பெயர் தமிழர்களா என்ற விஷயம். இங்கே அரசியலை தீர்மானிப்பது என்ற ஒரு விஷயம், அரசியல் நடவடிக்கைகளை தீர்மானிப்பது என்றது ஒரு விஷயம். அரசியல் என்ற பொறுத்தவரையில் ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது தமிழர்களை பொறுத்தவரையில். அதாவது தமிழர்கள் ஒரு சிறுபான்மையினம் இலங்கையிலே, பெரும்பான்மையினத்து மக்களை போன்று அவர்களுக்கும் எல்லாவித உரிமையும் உண்டு. அந்த உரிமைகள் பறிக்கப்படும் போது, மறுக்கப்படும் போது தங்களுக்கான ஒரு சுயாட்சி வேண்டும், அல்லது தங்களுடைய கவலைகள் உரிமைகள் சரியான முறையில் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்ற தோரணையில் எப்போதோ ஒரு அரசியல் தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அதை தொடர்வதுதான் அரசியல் நடவடிக்கை. அதை சரியாக பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது தங்கள் எதிரிகளாக கருதும், அல்லது பெரும்பான்மையான சிங்கள மக்களிடையே அதை எவ்வாறு கொண்டு செல்வது, அல்லது உலக அரங்கிலே அதை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதுதான் அந்த நடவடிக்கை. ஆகவே இலங்கை தமிழரின் அரசியலை பொறுத்தவரையில் அங்கே முக்கியமாக நடக்க வேண்டிய விடயங்களுக்கு இந்த புலம்பெயர் வாழும் புலம்பெயர் நாடுகளிலே நடந்தேறும்
விடயங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர அங்கே நடக்க வேண்டிய விடயங்கள் இதுவரை நடக்காத விடயங்கள் என்பதற்காக இங்கே நடைபெறும் விடயங்கள் அதற்கான மாற்றீடாக எந்த காலத்திலும் இருக்க முடியாது. இவ எவ்வகையான பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உதாரணமாக திரு சோதிலிங்கம் அவர்கள் சொல்லி நம்ம சோதிலிங்கம் சொல்லியது போல தமிழ் தலைமையர்களுக்கிடையில் பலவிதமான ஒற்றுமை இன்மைகள் காணப்படுகின்றன. அதே போல் இந்த புலம்பெயரும் நாடுகளிலும் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழர்களை அரசியலை பொறுத்தவரையில் அதன் தீர்மானமாக வித்தியாசமான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உள்நாட்டு அரசியல் பொறுத்தவரைகள் வரையில் அங்கே தலைமை தாங்கும் தமிழர் தேசிய முன்னணி தமிழர்களுக்கான ஒரு தனியான ஒரு நாடு தேவை என்ற அடிப்படையில் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்து சென்றாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விதத்திலே வேறொரு விடயத்துக்கு ஒரு மாற்றீடான ஒரு தீர்வுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளும் விதத்திலே அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புலம்பெயர் நாடுகளிலே வித்தியாசமான முறையிலே விடயங்கள் அணுகப்படுகின்றன. உதாரணமாக நாடு கடந்த தமிழீழம் என்பது தமிழர்களுக்கு ஒரு தனியான ஒரு நாடு தேவை, அதற்கு அதை விட்டு அதற்கு குறைந்ததாக எந்த ஒரு ஏற்பாட்டையும் தீர்மானத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் தான் இந்த புலம்பெயர் நாடுகளில் உள்ள அனைத்து அமைப்புகள் சங்கங்கள் இயக்கங்கள் என்பன எல்லாம் இந்த இரண்டு எண்டுக்கும் இடையில தான் சுழண்டு கொண்டு இருக்கின்றன. ஆகவே நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் நண்பர் சோதிலிங்கம் சொல்வது போல அங்குள்ள தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்று எந்த விதமான நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் அதற்கு பக்கபலமாக அவர்களுடைய நிலைப்பாட்டு அவர்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கும். அவர்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்க கூடியதாக இந்த அமைப்புகள் ஒரு ஒரு ஒருங்கிணைவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா செல்வா? என்னை பொறுத்தவரையிலே தற்போது அது தெரியவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இங்கு ரெண்டு விதமாக, அதாவது எங்களுடைய மாவீரர்கள் தினத்தை இங்கு ஒரே அடிப்படையில் ஒரே விதமாக நின்று நடத்துவதற்கு கூட அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்று வரைக்கும் அதே சில பேர் சொல்றால் அதை ரெண்டு விதமாக நடத்தணும், ரெண்டு இடத்துல நடத்தணும். என்னை பொறுத்தவரை உண்மையாக நாங்கள் அந்த மாவீரர்களுக்கு மதிப்பு கொடுப்பதாம். என்னை பொறுத்தவரை மாவீரர்கள் என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் தங்களுடைய உயிரை இந்த எங்களுடைய உரிமைகளுக்காக கொடுத்த அனைவரும் என்னை பொறுத்தவரை மாவீரர்கள். அவர்களை நினைவு கூறுவதற்கு நான் நடத்துறதா நீ நடத்துறதான்றது மிகவும் பெரிய கவலையாக இருக்கு. ரெண்டு இடத்துல நடத்துறது இந்த ஒரு விஷயத்தில் எங்களால் ஒரு அதிருப்தி ஒன்று நிச்சயமாக இருக்கு அதிருப்தி. நாங்கள் இந்த அரசியல் தீர்வு பற்றி முதல் கதைச்சவல்லோ மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்று எப்படி அறிகிறது? மக்கள் 77 தேர்தலில் இலங்கையில் தனி நாடு காண வேணும் என்று ஒரு கொள்கைங்கள் அதுக்கு ஆதரவு அளித்தார்கள் வாக்களித்தார்கள். அதில் இருக்க தவறுகள் பிழைகள் அது தவறாக மக்களை லீட் பண்ண இப்படியான பல சம்பவங்கள் இருக்கு. இன்றைக்கு மக்கள் என்னட்ட விரும்புகிறார்கள் என்று எப்படி அறிகிறது? அது டிஎன்ஏ சொல்ற ஒரே வசனம் தானா, அல்லது இலங்கை அரசாங்கம் இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் தங்களுடைய மக்கள் அந்த மக்கள் இவ்வளவு காலமாகப்பட்ட அல்லல்கள் துன்பங்களுக்காக அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் இலங்கை அரசாங்கம் எப்படி அறிகிறது? இலங்கை அரசாங்கம் அதுக்குரிய ஒரு பொறிமுறையை உருவாக்கி தமிழ் மக்களின் இன்றைய நிலைப்பாடு என்ன, தமிழ் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்று அறிந்த பின்புதான் அது கடைசி தீர்வாக வர முடியும். இப்போ இன்றைக்கு சொல்லப்படுற எல்லா தீர்வுகளுமே யார் எங்களுடைய விஷயங்களில் இந்தியா தீர்மானிக்குது, அமெரிக்கா தீர்மானிக்குது, யூஎன் தீர்மானிக்குது. அந்த மக்கள் தங்களுடைய தீர்மானத்தை தீர்மானிக்கிறதுக்காக என்ன பொறிமுறை இருக்கிறது? ஏன் இவ்வளவு பேரும் தீர்மானிக்கலாம் என்றால் ஏன் புலம்பெயர் மக்கள் நாங்கள் அந்த போராட்டம் காரணமாக அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியேறினவர்கள் பயங்காரமாக வந்தவர்கள் அந்த இராணுவ அடக்குமுறைகள் காரணமாக வெளியேறின நாங்கள் ஏன் தீர்மானிக்க முடியாது அல்லது நாங்கள் ஏன் அந்த தீர்மானத்துக்கு ஒத்தாசை கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் இப்படியான கேள்விகள் எல்லாம். இப்ப ஏன் இந்த கையறு நிலை இருக்கு? இப்ப செல்வா சொன்னது போல இவ்வாறான பிரச்சனைகள் இவ்வாறான சிக்கல்கள் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த கையறு நிலைமை? கையறு நிலைமையின் காரணம் எங்களுக்கு எங்களுடைய போராட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட தலைமை இந்த தவறு. எங்களோட போராட்டத்தின் தலைமை, அந்த தலைமை எப்படி மக்களை வழி நடத்தது, கடந்த 30 வருடங்களாக நடைபெற்ற புலிகளின் தலைமை எங்கள் மீது பாரிய பழி
பிரச்சனைகளையும் பழிகளையும் சுமத்தி விட்டு போயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த நிலைமையிலேருந்து நாங்கள் வெளிவர முடியாமல் இருக்கிறோம். அது ரெண்டு வருடம் போதாது, அது இன்னும் கன காலம் எடுக்கும் சில போல அதுக்குரிய முடியும். ஆனால் இதே காலகட்டத்தில் எங்களை இந்த வடகிழக்கு தமிழ் மக்களை இலங்கையின் மக்கள் என்று பறைசாட்டி கொண்டிருக்க அரசு என்ன பொறிமுறைகளை வைத்திருக்கிறது? இந்த தங்கவடிகள் மாஸ்டர், ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஆயுத போராட்டத்துக்கு எதிராகவே உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிகவும் ஆணித்தரமாக. இப்ப சோதிலிங்கம் சொல்ற கருத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய சிந்தனையை அல்லது நினைவுகளை அல்லது எதிர்பார்ப்புகளை மையமாக வைத்துத்தான் தமிழருக்கான அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்று சோதிலிங்கம் சொல்லுகிறார். யதார்த்தமாக பார்த்தால் ஈழத்தை பொறுத்தவரையிலே, இலங்கையை பொறுத்தவரையிலே மக்களுடைய சிந்தனை அல்லது மக்களுடைய அபிலாஷைகள், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு காலமும் முன்னணி வகிக்கவில்லை. அதுதான் என்னுடைய இந்த முதிர்ந்த காலத்து வரை நான் பெற்ற அனுபவம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லலாம், நடந்த விஷயங்களை சொல்வது நல்ல நினைக்கிறேன். 82 ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்தலில் கொபே கடவு முதல் வாசுவ நாணயக்கவரை குமார் பொன்னம்பிள்ளை எல்லாம் போட்டியிட்டார்கள். அந்த போட்டியின் போது தமிழ் மக்கள் கொபே கடவுக்கு 100,500 வாக்குகள் அளித்து மற்றவர்களுடைய ஒரு சாதனையை நின்றாடினார்கள். அது பொதுமக்கள் அளித்த தீர்ப்பு. ஆனால் குமார் பொன்னம்பிள்ளை வாசுவ நாணயக்கவோ அல்லது ஜிஆர்ஐ போன்றவர்கள் எல்லாம் மிக குறைந்த வாக்குகளை எடுத்தார்கள். இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்று தமிழ் மக்களுடைய அபிலாசை வெளிப்பட அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது, அதை பயன்படுத்தினார்கள். அப்படி செய்தவர்கள் யார்? குபே கடவாவே ஒரு சிங்களவர் என்று அவர்கள் நினைக்கவில்லை. குபே கடவோ சிங்களவர் என்று தெரிந்து கொண்டும் அதுதான் எங்களுடைய சுமூகமான அல்லது சுதந்திரமான எதிர்கால வாழ்வுக்கு நிச்சயமாக உறுதுணை புரியும் என்று அவர்கள் நம்பியதன் வெளிப்பாடு. இப்ப இங்க உள்ள நீங்கள் குறிப்பிட்டது போல இங்க உள்ள இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் எவ்வாறு இங்க உள்ள அமைப்புகளோ அல்லது இங்கிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களோ இலங்கை தமிழர்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நான் குறிப்பிட்டது ஒரு சந்தர்ப்பம் தான். இப்பொழுது இலங்கையை சுற்றி அதாவது தமிழ் மக்களுடைய நிலைமைகளை பொறுத்து கன விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்குது. முதலாவதாக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு பயணமாகிறார். அவர்கள் என்ன அடிப்படையில் அங்கு போகிறார்கள், என்னத்தை அவர்கள் எங்களுக்கு கொண்டு வர போகிறார்கள், அல்லது அவர்கள் என்னத்தை எங்களுக்கு தரலாம்? அதாவது இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, இப்போ ஒரு போர்க்குற்ற விசாரணை உண்டு, அதாவது யுஎன் ரிப்போர்ட் வந்து அதில் நிச்சயமாக மூவர், அதாவது அரசாங்க தரப்பு பிளவிட்டிருக்குது, எல்டிடி பிளவிட்டிருக்குது, மற்றது யுஎன் முழு பொறுப்பு. அதுக்கு இப்போ ஒரு ஆலோசகரை பேங்கிமோ நியமித்திருக்கிறார் யுஎன் நடந்து கொண்ட விதம் அன்றைக்கு அதை ஆராய்வதற்கு. இப்போ இந்த விஷயங்களில் எங்களுடைய கருத்து என்ன, இதை நாங்கள் எப்படி கொண்டு போவது என்பதுதான் எனது சிந்தனை. இது நீங்கள் சொல்கிற விஷயம் அவ்வளோ சரி என்றால் இப்போ இந்த விஷயம் இருக்கு. ஆனால் இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் யுஎன் என்ற பெயர்லையும் பேச்சுவார்த்தை என்ற பெயர்லையும் கன விஷயங்களில் நடக்கிற பலமான பம்மாத்துகள் பல இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கு கன விஷயங்கள் உதாரணத்தை இலங்கையில் எடுக்கலாம், இலங்கையை சுற்றி எங்கிற பிரச்சனையை சுற்றி வந்த பிரச்சனை எடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் எப்படி புலம்பெயர் மக்கள் எப்படி இதுக்கு செய்ய போகிறோம் என்ற விஷயத்துக்கு அவங்க மீண்டும் நாங்கள் இந்த புலம்பெயர் மக்களை ஒன்றிணைக்க அல்லது புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு திரட்டுற அல்லது ஒன்று அமைக்கிற ஒரு 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 பொறிமுறையை நாங்களும் உருவாக்க வேணும். உருவாக்கி இருக்கிறோமா, உருவாக்க முடியுமா, எங்கள்கிட்ட அந்த அதுக்கான அந்த அனுபவங்களும் அந்த விஷயங்களும் இருக்கிறதா என்றது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்போ இவ்வாறான புலம்பெயர் நாடுகளிலே அழுத்தங்கள், இலங்கை அரசாங்கத்தின் மீதான அழுத்தங்கள் என்ன விதமான பிரயோசனத்தை இலங்கை தமிழ் மக்களுக்கு கொடுக்கும்? அந்த நீங்கள் அந்த பிரயோசனம் என்றதில் நீங்கள் சொன்ன மாதிரியான இப்போ இருக்கிற கடந்த விடுதலை புலிகளுக்கு பின்னால் போசனாரியோவில் இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பினர், இன்றைக்கு அவர்கள் ஆயுதம் இல்லாத ஒரு அமைப்பினர், அவர்கள் அடுத்த ஆயுதமாக இந்த யுத்த குற்றங்களை தான் பாவிக்கிறோம். அந்த யுத்த குற்றங்களின் மூலம்தான் அதை அனுபவிக்க அறையலாம் என்ற ஒரு நினைப்பாட்டில் போகினோம். அது என்னென்னு சொன்னால் இன்னொரு ஒரு 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 விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை வைக்கும் அப்போல ஒரு
ஒரு எதிரும் புதிருமான ஒரு விஷயத்தை தான் செய்வாங்க. அது மக்களிட இருந்து மக்களின் ஆதரவை பெற்று மக்களும் விரும்பி அந்த விஷயத்தை செய்கிறார்களா அல்லது நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படுத்தப்படுத்த செய்கிறோமான்றதுல எங்களுக்கு கேள்வி. இப்போ முக்கியமாக இப்போ தங்கவடிவேல் மாஸ்டர், நீங்கள் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் இலங்கை மக்களினுடைய தற்போதைய அரசியல் நிலைமையை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள்? உண்மையை சொன்னால் நாங்கள் இப்படியாக ஊடகத்தின் முன்பு வாய் திறக்கின்ற பொழுது சத்தியத்தை தான் வெளிப்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றிலே முதன்முறை சமஷ்டி அரசியல் தான் இனப்பிரச்சனைக்கு தீர்வான உகந்தது என்று 1926 எஸ் அப்படியாரி பண்டார் நாயக்கா பேசியது. அந்த காலத்தில் யாழ் வாலிபர் சங்கம் காங்கிரஸ் என்றிருந்த பெரியார்களை கொண்ட அமைப்பும் சரி, அதன் பின்பு யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் என்று வந்த காலத்தில் கூட இதை முதன்மைப்படுத்தி எதிர்காலத்தில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு தேசிய அடிப்படை பற்றுதலை ஊட்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிகப்பெரியவர்கள். நாங்கள் பின்னர் வந்த அரசியல்வாதிகளால், இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், தமிழர்களிலே வந்தவர்கள் ரெண்டு மட்டும் நின்றார்கள். இந்த காலத்திலாவது அவர்கள் ஒற்றுமைப்பட்டார்களா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போல் சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தவர்களும் இரண்டே இரண்டு கட்சியினர் தான் அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் நாலு பேர் சேர்ந்து நிற்பார்கள் தேவையான நேரம். தேவையில்லாத போது ஆலையால் திட்டிக்கொண்டு தங்களுடைய குரோதங்களை வளர்க்கிறதுமாய் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுடைய ஐக்கியம் என்பது, அவர்களுடைய ஒற்றுமை என்பது ஒரு காலம் பாதிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டது பாவம் ஒன்று முறையாக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் தான். இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நாங்கள் அதே தவறைத்தான் இன்றைய வரையிலே நாங்கள் செய்து வருகிறோம் என்ற உண்மையை மறைக்கவே முடியாது. இப்போ இவ்வாறான ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன? இல்லை, மாஸ்டர் சொன்னது போல ஆட்சிக்கு வாரவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வாரத்துக்காக இரண்டு பக்கம் மக்களையும் அப்பப்போ தங்களுக்கு ஏற்ற மாதிரி சுப்பிவிட்டு அல்லது அவர்களை முரண்பட வைத்து இனக்குரோதங்களை வளர்த்து இந்த காரணங்களை வச்சு தான் ஆட்சிக்கு வந்து தங்களுடைய ஆட்சியில் தங்களுடைய சுபோகங்களை அனுபவித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பாவி மக்கள், நாங்கள் அப்பாவி மக்கள், பொதுமக்கள், விஷயம் அறியாதவர்கள், இளைஞர்கள் இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வை சீரழித்து இன்றைய மக்களும் வாழ்வை சீரழித்திருக்கிறார்கள். அடிப்படையில் மாதம் சொன்ன மாதிரியான அந்த சமஷ்டி தீர்வை ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லது அன்றைக்கே அது சம்பந்தமாக பொசிட்டிவாக போய்கொண்டிருந்தால் அன்றைக்கு இலங்கை வேறு ஒரு நிலைமைகளுக்கு போய்கொண்டிருக்க முடியும். அதில் மிகவும் பொசிட்டிவான விஷயம். ஆனால் ஆர் அதற்கு குழப்புகிறார்கள், திரும்பவும் தங்களுடைய பதவிக்காக தங்களுடைய சுயநலங்களுக்காக அதே மாதிரியான பயம் இன்றைக்கு சம்பந்தன் மீது இருக்குது. அதை இன்றைக்கு யாரும் வெளிப்படையாக கதைக்க சில பேர் தயங்குகிடும், சம்பந்தன் இப்படியாக ஒரு தவறை விட்டுட்டு போயிட போகிறாரா என்றால் அவருக்கு சட்ட ரீதியாக ஒரு ஒரு அங்கீகாரம் மக்களால் வழங்கப்பட்டிருக்கு. அதையும் பயன்படுத்தி அவர் என்னத்தை செய்து போட்டு போயிட போகிறார் என்ற பயம் ஒன்று இருக்குது. ஆனால் இதுவரையும் சம்பந்தரோ டிஎன்ஏயோ அல்லது அரசியல் கட்சிகளோ சிங்கள மக்களுடனான ஐக்கியம், சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு நிலை, நாங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான கலாச்சார உறவு, நாங்கள் அடிப்படையில் ஓர் இனம் என்ற விஷயங்களை பற்றி யாரும் எடுத்துருக்க தயாரில்லை. இல்லை மினிஸ்டர், இப்போ இவ்வாறான கருத்தாடல்கள் இப்போ பிரயோசனம் கொடுக்குமா நீங்கள் சொல்கிறது மாதிரி? மினிஸ்டர், நிச்சயமாக பிரயோசனம் கொடுக்கும். என்னவென்றால், ஆசிரியர் செல்வா அவர்கள் சொன்னது போல நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், சம்பந்தன் தலைமையிலே மூவர் கொண்ட குழு அமெரிக்கா செல்கின்றார்கள். அமெரிக்கா செல்வது என்பது வெறுமனே அமெரிக்கா செல்வது அல்ல. அமெரிக்கா இந்த உலகத்திலே எவ்வாறு இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றன, குறிப்பாக இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களிலே தலையிட்டு அவர்களுடைய நலனுக்காக என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே பக்கத்தில் உள்ள இந்தியாவின் மூலமாக தாங்கள் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள். அதைவிட சோதிலிங்கம் சொன்னால் போல இலங்கை அரசாங்கத்துடனோ சிங்கள மக்களுடனோ எமது பிரச்சனையை சரியான முறையில் வெளிக்காட்டி அவர்களிருந்து ஒரு வகையான சார்பு ரீதியான ஒரு தீர்வை எட்ட முடியாத இவர்கள் அரசியலே மிகவும் ஒரு குள்ளநரித்தனமாக இயங்கும் ஒரு அமெரிக்காவிடம் இருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்று தெரியவே இல்லை. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த கடைசி கட்ட போராட்ட காலத்தில் மே 2009 முன்னே நாள் அமெரிக்க உதவி அட்டர்னி ஜெனரல் புரூஸ் ஃபெயின் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர்தான் இன்று இந்த போர்க்குற்ற விஷயம் சம்பந்தமாக முன்னிலையில் நின்று விஷயங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்.
அவர் ஹரபுக்கத்தில் வந்து தன்னுடைய வேலை திட்டங்களை முடித்துவிட்டு பொதுமக்களுக்காக ஒரு கேள்வி நேரத்தை ஒதுக்கினார். நாம் கை உயர்த்தினோம், சந்தர்ப்பம் தரப்பட்டது, ஒரு கேள்வியை தொடுத்தோம். மிஸ்டர் புரூஸ் ஃபேன் அவர்களே, உங்களுடைய இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை சம்பந்தமான உங்கள் முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்க, அதன் வெற்றி தோல்விகள் சாதக பாதகங்கள் இன்னொரு பக்கம் இருக்க, இன்றைய நிலையில் உங்களுக்கு முன்னால் உள்ள இந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அவருடைய விடை மிகவும் சிரிப்புக்குரியது, அதே நேரத்தில் மிக சிந்தனைக்குரியதும் கூட. இவர்கள் இன்னும் அறிவூட்டப்பட வேண்டும் என்றே அவர் சொன்னார். அதன் பொருள் என்னவென்றால், நாம் இதுவரை அரசியல் ரீதியாக அறிவூட்டப்படவில்லை. அதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன். இப்பொழுது கூட இந்த போர்க்குற்றத்தை அல்லது இன அழிப்பை, அந்த குற்றச்சாட்டை நாம் முன்னெடுப்பதில், நாம் என்று சொல்வது இங்கே மிக உக்கிரமாக அல்லது மிக தீவிரமாக இயங்கும் சில முன்னே நாள் விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்கள், இந்த குற்றச்சாட்டை முன்னெடுப்பதன் மூலமாக எப்படியாவது தமிழீழம் என்ற ஒரு ஒரு பிரதேசத்தை நாம் பெற்றுவிட முடியாதா என்ற நிலைப்பாட்டில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்களே இல்லாமல், உண்மையில் இந்த போர்க்குற்றம் இது நடந்ததா, நடந்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டுமா, யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு பெரிதாக அக்கறை இல்லை போல் தெரிகின்றது என்பதே எனது தாழ்வான அவதானிப்பு. புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் தொடர்பாக ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்களா? இப்போ நிஸ்தார் சொன்னது போல, புரூஸ் ஃபைன் சொன்னது போல, அறிவூட்டப்பட வேண்டியவர்களாகவே இன்னும் இருக்கிறார்களா? நிச்சயமாக இன்றைக்கு இதில் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் கூட புலம்பெயர் மக்களுக்கு போய் சேர வேண்டும். முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள், மக்கள் தாங்களாகவே முடிவு எடுக்க வேணும். சிலருடைய கட்டுப்பாடு, நீங்கள் சொன்னது போல, இதை செய்யுங்கோன்னு சொல்லி இன்னொரு காரணத்தை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு தமிழ் மக்களை ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அல்லது வெறுப்புக்குள்ளார நிலைமையில தான் இப்போ புலம்பெயர் அமைப்புகளை சொல்றீங்களா? சகல அமைப்புகளையும் தான். அதை குறுக்கிறத்தை நாம் அறிக்கணும். இங்கே இருக்கிற பலமான பல விடுதலை புலிகள் அமைப்புகள், அவர்கள் பசூல் ராஜாக்கள். அவர்கள் தங்களுக்கு சுதந்திரமாக மனம் சேர்ப்பதற்காக இந்த அமைப்புகள் பலவற்றையும் அதனுடைய பின்னணிகளையும் வைத்து இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் அந்த முசியம் முடிஞ்சோடனே அவர்கள் கையை விட்டு போகிறதும் அல்லது அதை வச்சு மாற்றி கொண்டு போகிறவர்களாகத்தான் பெரும்பான்மையார்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ இருக்கிற நிலைமைகள்லையும் அவர்கள் மீண்டும் அப்படியான ஒரு விஷயத்துக்கு தான் செய்கிறார்கள். அதில் இருக்க ஒரு குரூப்பு ஒரு சிலர்களை தவிர மற்றவர்கள் மீண்டும் அந்த பழைய விஷயங்களை தான் திரும்பவும் கொண்டு வருவார்கள். தங்களுடைய சுயநலங்களுக்கு தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியில் இன்றும் அந்த விடுதலை புலிகள் அங்கத்தவர்கள் இருப்பவர்கள் மனம் திறந்து ஓப்பனாக இப்படியான பரலுக்கு வரட்டும், நேரடியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 30 வருடமாக மக்களிடம் இருந்து பறக்கப்பட்ட பணங்கள் தொடக்கம், அவர்கள் மீது நடத்தப்பட்ட பல பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் பல இன்றைக்கு இந்த 2 வருடத்துகளிலே குறைந்தது 200 பேட்டிகளையும் இதுகளையும் கொடுத்திருக்க வேண்டும் மக்களுக்கு. தங்களுடைய தவறுகள், பிழைகள், தங்களால் ஏற்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக அவர்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. இதன் காரணம் என்ன? நேர்மையின்மை. ஈழத் தமிழர்களின் அரசியலை தீர்மானிப்பது யார்? புலம்பெயர் தமிழர்களா? இவ்வாறான ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு வருகிறது. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எமது தொலைபேசி இலக்கம் திரையில் வருகிறது. இப்பொழுதிருந்தே நீங்கள் அழைப்பை மேற்கொள்ளலாம். இப்பொழுது இப்ப இவ்வாறான ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமை தொடர்ச்சியாக காணப்பட்டால் எதிர்காலம் என்ன? சோதி, எதிர்காலம் கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது எப்படி நடக்க போதும், எப்படி உருவாகும் என்றதில் இன்று வரை நாங்கள் யாராலும் தீர்மானிக்க முடியாது. இப்போ இங்கே உள்ள நிலைமைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தங்கவடிவேல் மாசம்? இங்குள்ள நிலைமைகளில் சோதி சொன்னது போல தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் பொது மக்கள் குழப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை என்னென்றால், நாங்கள் யாரை எதிரியாக நினைக்கின்றோமோ அவர் உண்மையான எதிரி அல்ல. பொதுமக்கள் ஒரு சாராரை, ஒரு இனத்தவர் இன்னொரு இனத்தவரை எதிரிகளாக நினைக்கிறார்களுடைய அந்த இனத்தவர்களை குறிக்கப்படுகின்ற இனத்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எந்த வகையிலும் எதிரிகள் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் சொன்னார்கள் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய நிலைப்பாடு உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நாங்கள் அதை பற்றி எப்போ அது பேசுகிறோமா? இல்லை. இப்போ சமீபத்தில் எத்தனையோ இடங்களில் எங்களை கண்ணுக்கு முன்னால் நடந்த கொடுமைகள் எல்லாம் அமெரிக்காவுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அதிலிருந்து ஏதாவது பாடம் படித்தோமா? இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் அமெரிக்காவுடமே நீதி கேட்டு போகிறோம். அமெரிக்காவிட்டே எங்களுடைய குற்றங்களை விசாரியுங்கள் என்று சொல்லி நிற்கின்றோம். அந்த நிலை மாற வேணும் என்றால் தயவுசெய்து மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும் என்று சொல்லி பாவம் முன்னோறியாத சாதாரண பொதுமக்களையும் மாற்றக்கூடாது. எங்கள் சிரமமானவர்கள்
மன தைரியம் உடையவர்கள் முன் வந்து என்ன தியாகத்தையும் செய்து இந்த மக்களுக்கு சரியான வழி காட்டவும். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன் என்றால், போன 20ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனில் ஒரு கூட்டம் நடந்தது. தமிழ் மக்களை அழைச்சி தங்களுடைய யுஎன் மனித உரிமைகள் விஷயம் சம்பந்தமாக கையாளுகிற சமரசிங்கா, அமைச்சர் சமரசிங்கா வந்து இங்கே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விளக்கம் அளித்தார். அந்த கூட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியான அதே மாதிரியான கேள்வியை நான் முன்வைச்சேன். இந்த புலம் ஐநாவினுடைய மேற்கு ஐரோப்பியா இல்லை அமெரிக்க நாடுகள் என்ற நிபுணர்களை உள்ளுக்கு விட்டு உங்களுடைய இந்த யுத்த குற்ற விசாரணைகளை ஏன் விசாரிக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்ற கேள்வியை நான் சமரசிங்காவோட வச்சேன். அவர் அவரோட மோகன் பீரிஸும் வந்திருந்தார். அவர் சொன்ன விஷயம், இவர்களை நம்ப இயலாது. அவர் சொல்கிறார், இந்த சர்வதேச என்று சொன்ன உடனே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் தலைமை தாங்கும். அவர் இருக்கிற சர்வதேசம் என்று சொன்ன உடனே ஏன் இந்தியாவை தலைமையாக கொண்டு சைனாவை தலைமையாக கொண்ட குழுக்கள் வரட்டும் என்றார். அப்போ அவர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அமெரிக்கா சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் சரியாக நிலைப்பாட்டை எடுக்கிறது என்ற ஒரு விஷயம் எனக்கு விளங்குது. என்றால் அமெரிக்காவை விட்டால் அமெரிக்கா, இப்போ என்னுடைய மகனை சொல்லுவேன், சாதாரணமாக ஏ லெவல் படிக்கிற மகனை சொல்ல, அமெரிக்கா உலகத்தை ஒரு மேம்போக்காகத்தான் பார்க்கும். அவர்களுடைய தீப்பாக அவர்களுடைய நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை பார்க்க மாட்டேங்குது. சாதாரண குழந்தைக்கு கூட தெரிஞ்ச விஷயம். ஸ்ரீதரன் வணக்கம். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம். நான் வந்து போன கிழமை தான் ஹிரோனுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இவைகள் கதைக்கிற கதையெல்லாம் வந்து அங்கே வந்து இங்கே யூரோப்பில் வந்து இங்கே லண்டன்லையோ அல்லது அமெரிக்காவிலையோ இங்கே நடக்கிற விஷயம் வந்து அங்கே யாருக்குமே தெரியாதுங்க. உண்மை இல்லை, அந்த மக்களினுடைய அரசியலை வந்து யார் தீர்மானிக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் ஸ்ரீதரன்? அது அது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அங்க வந்து கூட்டமைப்பு தான் இப்ப என்ன மக்களால தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஆனால் அங்க வந்து என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், அங்கு என்ன அங்க உள்ள மக்கள் வந்து போரால பாதிக்கப்பட்டு அவைகள் வந்து என்ன செய்யறது, தங்கட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு வழி இல்லாம இருக்கணும். என்ன அந்த நிலைமையில இல்லை என்றால், அவர் சொல்கிற ஸ்ரீதரன் சொல்கிற விஷயத்தில் முன்னேறுகிறேன்னு சொன்னால், கடந்த இந்த 30 வருடங்களாக போருக்கு நாங்கள் சேர்த்த பணமும் அதுக்கு சேர்த்த தீவிரமும் அதில் சேர்த்த அக்கறையும் இன்றைக்கு அந்த மக்கள் இந்த வாழ்க்கை திரும்ப கட்டி அமைக்கிறதுல அந்த அக்கறை இருக்க இல்லை. அது புலம்பெயர் மக்களின் தவறுகள் தான். அல்ல, புலம்பெயர் மக்களின் தவறுகளும் அதுக்கு இந்த 30 வருடமாக இருந்த அரசியல் தலைமையின் தவறுகளும். இவன் செல்வா குறிப்பிட்டது போல, இப்போ இங்கே உள்ள இந்த அமைப்புகள் வந்து ஒற்றுமைப்படுறதுக்கு அப்பால அறிவூட்டல் விஷயங்கள் வந்து நடைபெற்றதா என்ற கேள்விக்கு, போராட்டம் தமிழ் மக்களோட போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் தங்கவடிவேல் மாஸ்டருக்கு தெரியும், எங்களுக்கு முன்னுக்கு அவர்களை பின்பற்றித்தான் நாங்கள் பின்னால் வந்து நாங்கள் 80களில் நாங்கள் இது அறிவு திட்டவட்டமாக பேசினாங்கள். மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படாமல் போராட்டம் என்றதும் இல்லை. மக்களை அரசியல் மயப்படுத்தல் தான் போராட்டம். அரசியல் பயப்படுத்தல், அவர்கள் அறிந்து கொள்ளுதல், யார் எதிரி, யார் நண்பன், யாருடன் எங்களுக்கு பிரச்சனை, எந்த வகையான போராட்டம் என்றது என்ன என்று சொல்லி அறிந்து கொள். அந்த விஷயம் நடக்க இல்லை. அந்த விஷயம் நடக்காம தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். ஆனந்தன் வணக்கம். வணக்கம் ஆனந்தன் பேசுங்க. இப்ப உங்களுடைய கேள்விக்கு என்னோட விட நான் அந்த வயசுல குறைந்தவன் இருந்தும் அந்த என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். என்னோட சொன்ன கூட சரியங்கறி வருகின்றேன். புலம்பெயர் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய ஈழத்தமிழோட அரசியலுக்கு முக்கியத்துவமான கேள்விக்கு உண்மையில என்ன பொறுத்தவரையில் இப்ப தேவை ஏன்னு சொன்னா, ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர் இடம்பெயர்ந்து வந்ததற்கான காரணங்கள், நோக்கங்கள், அதனுடைய உண்மையான நிலவரங்கள் இன்றைக்கு உலகறந்த விஷயம். இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் இந்த புலம்பெயர் மக்களும் புலம்பெயர்களுக்கு விழிக்கிடாமல் அந்த மண்ணிலே இருந்திருந்தா, இன்றைக்கு வந்து அந்த இலங்கை தீவிர தமிழ் பேசுகின்ற அனைத்து மத இனத்தவர்களும் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த அரசாங்கங்களால். ஆகவே இந்த புலம்பெயர் மக்கள் வந்திருந்ததால தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழும் தமிழுக்குரிய அந்த விடுதலையாக அல்ல சர்ச்சையாகவோ எது ஒரு உணர்வுகளுக்காக அவங்க தள்ளப்பட்டவங்களை மண்ணை காப்பாற்ற உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இந்த புலம்பெயர் மக்களுடைய கையிலான இந்த அரசியலை இன்றைக்கு நாங்கள் அழிய விடாமல் எங்களுடைய மண்ணினுடைய விடுதலையுடைய அந்த மக்களுடைய உரிமைகளை கைவிட முடியாமல் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இந்த புலம்பெயர் மக்களுடைய கையில தான் இருக்கின்றது. மிக நன்றி, வணக்கம். நன்றி கூறி விடைபெறும். நன்றி. அவர் சொல்றதுல அந்த பக்கத்தில் நியாயமும் இருக்குது. அந்த பக்கத்து நியாயங்களை நாங்கள் நிராகரித்து போயிட முடியாது. புலம்பெயர் மக்கள் அதுக்குரிய ஆதரவு தளத்தை கொண்ட கொடுக்க முயற்சிக்கிறார்கள். இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்றதுக்கான அழுத்தங்களை கொடுக்கிறார்கள்.
இலங்கையோட உள்நாட்டில் இப்போ இன்று வரைக்கும் நடக்கிற நிலைமைகள், அவர்கள் அங்கே சுயமாக சில விஷயத்தை செய்ய முடியாமல், டிஎன்ஏக்கு ஆதரவு அளிக்கிற ஆதரவு என்பது அவர்கள் டிஎன்ஏயை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அளிக்கிற ஆதரவாக நான் கருதவில்லை. டிஎன்ஏ விட அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதாலே அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த நிலைமை அங்கே இருக்குது. அவர் சொல்றபடி அந்த நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு மிகவும் குழப்பமான நிலைமைகள். அந்த நிலை இருக்கிற விடயத்தை மேலும் குழப்பமடைய செய்யும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நாங்கள் இந்த நாலு பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் நடக்கும் அத்தனை நடவடிக்கைகளும் அங்கு நடைபெறும் விடயங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்க வேண்டுமே தவிர மாற்றீடாக இருக்க முடியாது, அல்லது அதை குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்க முடியாது. சோதிலிங்கம் சொன்ன அமைப்பு அல்லது அது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக மக்களை ஒரு ஒரு இருளுக்குள் வைத்திருப்பதாகத்தான் தெரிகின்றது. அவர்கள் உண்மை பேசுவதில்லை. என்ன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் என்ன விளைவுகள் என்பதை மக்களுடன் கலந்து உரையாடுவதில்லை. அப்படியான நிலையில் தமிழ் தேசிய கூட்டம் சொல்றீங்களா? இங்கு உள்ள அமைப்புகளை சொல்கின்றேன். இங்கு உள்ள அமைப்புகள் குறிப்பாக ஒரு விடயத்தை பற்றி கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் தராமல் வேறொன்றை தான் அவர்கள் சொல்லுவார்கள். இங்குள்ள அமைப்புகள் அவர்கள் 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 ஆயுதமாக பாவிக்கும் ஒரே ஒரு வார்த்தை, அந்த மந்திர வார்த்தை தமிழீழம் அல்லது தமிழருக்கான ஒரு சுயாட்சி பிரதேசம். இந்த மந்திர வார்த்தையை வைத்து கொண்டே தங்களால் எப்படியெல்லாம் குழப்ப முடியுமோ, விரும்பியோ விரும்பாமலோ குழப்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த குழப்பம் நீடிக்கும் வரை தமிழர்களுக்கான அல்லது சிறுபான்மையினருக்கான எந்த தீர்வும் அங்கே வந்து சேர. சொன்னது போல இந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட இந்த இவ்வளவு சிக்கல்களும் இருக்கு, அதாவது அமைப்புகள், அதனால இந்த தமிழ் விடுதலை புலிகள் இந்த அமைப்புகளோட பிரச்சனைகள், அவர்கள் முன்வராமல் அவர்கள் முன் வந்து தங்களோட நிலைப்பாடுகளை இப்படி நேரடியாக முன்வைக்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிற அதே நேரம் இந்த புலம்பெயர் மக்களால் கொடுக்கப்படுற அழுத்தம் இலங்கை அரசாங்கத்தின் மீது பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்துது என்றதை நாங்கள் தவறிவிடக்கூடாது. என்றால் கடந்த 20ஆம் தேதி இலங்கை ஹை கமிஷனில் நடந்த கூட்டம் ஒன்றை தமிழர்களை கூப்பிட்டு அவர்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நடத்துறதுக்கு விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அங்கே இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய அழுத்தம் அவர்களை பாதிக்குது என்றது அர்த்தம். இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 100 புலனாய்வு துறையினர் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருந்து, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருந்து இங்கே இருக்க விடுதலை புலிகள் என்ற நடமாட்டங்களையும் இதுகளையும் அவதானிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், வந்திருக்கார்கள், அவர்கள் அதை மானிட்டர் பண்ணுறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கிற இந்த புலம்பெயர் மக்களுடைய பாதிப்பு இலங்கையில் அழுத்தங்களை கொடுக்கிறது என்றது அர்த்தம். இது இன்னொரு வகையில் இந்த புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் புலம்பெயர்ந்த நாங்கள் நான் என்ன காரணத்துக்காக புலம்பெயர்ந்தேனோ, அப்போ நாங்கள் அந்த இலங்கை தமிழர்களுடைய அந்த அரசியலை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு பகுதி பொறுப்பை எங்கள்கிட்ட தந்திருக்க மாதிரி ஒரு நிலைமையையும் பார்க்கலாம். நடராஜா வணக்கம். நடராஜா வணக்கம். பேசணும். வணக்கம். நான் நடராஜா பாஸ்மணியம், விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அரசியல் கட்சி பொறுப்பாளர். பேசணும். உங்கள் நாலு பேரையும் எனக்கு தெரியும். நீங்கள் கலைக்கும் போது வருவது விடுதலை புலிகள் விலகி விட்டார்கள், என்ன நடந்தது சொல்லவில்லை, மற்றது போர்க்குற்றத்தில் மறைய பார்க்கிறார் என்று, அதில் ஒரு உண்மையும் இல்லை. அது வந்து எங்களிடம் இணையதளம் இருக்கிறது, TFLT.org கண்டு அதில் ஆங்கிலத்திலே தமிழ்த்திலே வெளியே கொண்டு வாடுறோம். அது உலகம் முழுக்க போய் கொண்டிருக்குது, அதை நீங்கள் காலமாக பார்த்து அறியுங்கள். Channel 4 ஏன் இந்த அநியாயத்தை எடுத்து காட்டுதுன்னு கேட்டு உங்களை நீங்களே கேளுங்கள். உலகத்தில் உள்ள படிச்சாக்கள், நோபல் பிரைஸ் பண்ணாக்கள், எல்டர்ஸ், லேர்னட் பீப்புள் என்று நெல்சன் மண்டேலா தொடக்கம் எல்லாரும் ஏன் இந்த வாக்குற்றத்தை, அதாவது போர்க்குற்றத்தை செய்ய வேண்டும் சொன்னால் அது ஒரு மனித உரிமைக்கு மாறாது, ஹியூமன் ரைட்ஸுக்கு மாறாது. இது மற்ற நாடுகள் எல்லாம் பாவிச்சு உலகத்திலே ஒரு நீதி நியாயம் இல்லாமல் போகின்றதுக்காக நிற்கின்றார்கள். அது அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். இது சில பேர் தங்களாலே செய்கிறேன்னு சொல்லி சில்லறை பேர் இருக்கிற ஒழிய அது எங்களுக்கு அலுவல் இல்லை. ஆனா உலகத்துக்கு இப்ப இருக்குது, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முதலாவது, இரண்டாவது இங்கிலாந்து, மூன்றாவது அமெரிக்கா, மூன்றும் தான் எங்களை அழித்தது. விடுதலை புலிகள் வந்து அஞ்சாபுரத்துல அட்டாக் பண்ணோட, கட்டணாக்கப்பட்டு அடிச்சோட, தாங்கள் வயலன்ஸால ஆயுதத்தால இலங்கையை மடக்கி தலைநாடு எடுப்போம் என்று உலகம் அறிஞ்சு ஒற்றுக்கொண்டது. ஆனால் 2006 செஞ்சோலியை 17ஆம் தேதி செப்டம்பர் அடிச்சு போட்டு 31ஆம் தேதி மைண்டா வந்து டோனி பிளேயரோட ஹோலிடே ஹோம்ல இருந்து தான் திரும்பி புலிகளை அழிக்க முடிவெடுத்தது.
அவர்கள்தான் எல்லாம் விட்டப்பிள்ளை. அதுக்கு பிறகுதான் பயங்கரவாதி என்றெல்லாம் பெருத்து நடந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னா இன அழிப்பு தான் நடந்தது. இன அழிப்பு முடிஞ்ச உடனே எல்லாம் போச்சு மாறினதும் இடம் மாறினதுன்னு சொல்லி எல்லாம் கும்பலா நடக்குது. இப்ப புலம்பெயர் தமிழர்களா ஈழத்தமிழர்களுடைய இந்த அரசியலை தீர்மானிப்பது? ஓ இல்லை, அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதாவது இங்க வந்து இங்கிலாந்துலயோ அல்லது மற்ற நாடுகளிலேயோ சுதந்திரம் இருக்குது, தங்களை மன உள்ள சொல்லலாம். இலங்கையில இப்ப நான் தனிநாடு என்று சொன்னா நாளைக்கு வெள்ளவேன் வரும், பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லி இல்லாது என்ன ஆறாவது யாப்பு திருத்தம் இருக்குது. அப்ப அங்கே ஒன்றும் செய்ய இயலாது. அங்க இருக்கிற மக்களாக எலெக்ஷன்ல போய் பயந்து பயந்து நன்றி ஓட்டு கொடுத்தார்கள். நன்றி நன்றி நன்றி. இப்ப ஆகவே வந்து இப்ப இவ்வாறான ஒரு நிலைமையில் இப்ப புலம்பெயர் தமிழர்கள் இப்ப நேரடியான பங்களிப்பை வழங்கக்கூடிய சாத்திய கூறு எங்காவது தென்படுகிறதா? இல்லை, நேரடியாக நான் நினைக்கிறேன் நாங்கள் நேரடியாக அந்த விஷயத்தில் ஈடுபடும் அதுக்கான சட்ட ரீதியான நிலைமைகள் இல்லை. ஆனால் நாங்கள் இந்தியா தலையிடலாம், அமெரிக்கா தலையிடலாம், பிரிட்டன் தலையிடலாம்ன்றா ஏன் புலம்பெயர் தமிழர்கள் அந்த விஷயத்தை தலையிடக்கூடாது என்ற கேள்வியும் எங்கள்கிட்ட இருக்குது. அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது எங்களை விட அந்த மக்களை பற்றி பார்க்குறது? பிறகு இப்போ பாலா அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ என்னென்னு சொன்னால் வாசுகி கருணாநிதி போன கிழமை போய் இப்படிப்பட்டு வந்திருக்கிறார். அவள் போய் புலம்பெயர்ந்த அவள் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன், அங்கே போய் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிறான்னு சொன்னால் அந்த வாசுகிக்கு ஏதோ ஒரு ரைட் இருக்குது அந்த பீப்புளை பற்றி கதைக்கிறதுக்கு. இதை இலங்கை அரசாங்கம் இப்படியான தவறுகளை செய்யுது, நாங்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அவங்க பிடிச்சு அவங்க பற்றி என்ன விசாரணை செய்யப்பட்டதுன்னு தெரியல. அவங்க பற்றி அவ புலம்பெயர் மக்கள்ன்ற ஒரு நடவடிக்கைகளை அங்கே விசாரிக்கிறார்கள் சொன்னால் அந்த வாசுகி இன் வே ஷி இஸ் கெட்டிங் சம் சைட்டு எங்களை மக்கள் சம்பந்தமாக தான் நான் கைது செய்யப்பட்டேன், எங்களுடைய மக்களுடைய சம்பந்தம். ஏன்னா அந்த மக்கள்ன்ற சார்பிலே ஒரு கூட்டமாக ஒரு 10,000 பேர் 40,000 பேர் கூடி அவர்கள் ஏதோ ஒன்று செய்கிறார்கள் தானே. அப்போ அவர்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது தானே. அப்போ இலங்கை அரசாங்கம் அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யுது தானே. இப்போ இலங்கையிலிருந்து வர பல விஷயங்கள் பல செய்திகளை பார்த்தால் இலங்கை அரசாங்கமும் தமிழர் மீதான இந்த ஒரு தமிழர்கள் தங்களை தமிழர்கள் மீதான ஒரு அடக்குமுறையையும் தமிழர்களை தங்களுடைய வட்டத்துக்கு வெளியில் வரவிடாமலும் வச்சிருக்கும் நடவடிக்கையும் இலங்கை அரசாங்கம் செய்யுது. சிவா வணக்கம். சிவா வணக்கம். பேசுங்க. வணக்கம். பேசுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு இதுல ஒரு பங்கு இருக்கா அல்லது செய்யற உரிமை இருக்கோ என்றால், புலம்பெயர் தமிழர்கள் அந்த காலத்துல தமிழர்களுடைய அபிலாஷைகளை அவர்கள் தான் இப்ப வச்சு கொண்டு தெரிகிறார்கள். அங்க உள்ள தமிழர்களுக்கு ஒரு விதமான உரிமைகளும் இல்லை, அடக்குமுறையில இருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்துல புலம்பெயர் தமிழர்களுக்கு பங்கு இருக்கோண்டு கேட்கிறது அதுக்கு மறுமொழி ஆம் என்றுதான் சொல்ல வேணும். இவ எவ்வாறான பங்களிப்பை அவர்கள் வழங்கலாம் என்ற கேள்விக்கு என்ன பதில்? அவர்கள் நாங்கள் அந்த எங்களுடைய அபிலாஷைகள் எங்க தொடங்கின என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு மறுமொழி வரும். எங்களுடைய அபிலாஷைகள் தொடங்கினது இலங்கையில சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி அடக்கி வந்ததுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் பேர்ந்து, அதுக்கு பிறகு கொலனைசேஷன், அதுக்கு பிறகு சிங்கள ஒன்லி, அப்படி எல்லாம் பேர்ந்து ஆமியை விட்டு அடக்கினது. ஒரு 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 விதத்திலேயாவது சுதந்திரத்தில் இருந்து சுதந்திர நாளில இருந்து தமிழர்களுக்கு அங்கே உரிமை இருக்குன்னு வந்திருக்கா? நான் அவருடைய விஷயத்தோடு ஒரு விஷயத்தை ஒன்று சேர்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், அண்மையில் அரசு அறிவித்தது அவசர கால சட்டம் நீக்கப்பட்டு விட்டது, அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம். இனி அவசர கால சட்டத்தின் கீழ் இப்போ மோகன் பீர்சிங் சொன்னார் கடந்த 20ஆம் தேதி அவசர கால சட்டத்தின் கீழ் நாங்கள் அங்கே யாரையும் கைது செய்வதில்லை என்று. ஆனால் இன்று வரையும் வடகிழக்கு பிரதேசம் ஒரு யுத்த பிரதேசமாகவே இருக்கிறதே, அங்கே இராணுவம் ஆயுதங்களுடன் துருக்களில் இருக்குது. அப்போ அந்த பக்கத்தை நாங்கள் எப்பவும் இப்போ இந்த பிரச்சனைகளை எங்கட பக்கம் மட்டும் பார்க்க முடியாது, அடுத்த பக்கத்திலையும் பார்க்க வேணும். எவ்வாறு அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தங்களுடைய விமர்சனம்? நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழ் மக்கள் மாத்திரமில்லை, இலங்கையிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள மக்களும் கூட இதில் கணிசமான உள்ளார்த்தம் உள்ள நடைமுறை சாத்தியமான பங்களிப்பை செய்ய முன்வர வேண்டும். நீங்கள் சில இடங்களில் நினைக்கக்கூடும் சிங்கள மக்கள் அப்படி இல்லை என்று இல்லை. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். 2002 விடுதலை புலிகள் 4 நாள் மானுடத்தின் தமிழ் தமிழ் என்ன
மாநிலத்தின் தமிழ்கூடன் என்ற பெயரில் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு கணிசமான சிங்கள நண்பர்கள் வந்திருந்தார்கள். எழுத்தாளர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், படப்பிடிப்பாளர்கள், டைரக்டர் மாதிரி நிறைய வந்தார்கள். அவர்கள் எல்லாம் அந்த மேடையிலே பேசின பேச்சை நான் நாடு நாளும் இருந்து கேட்டிருக்கிறேன். அப்படி ஆணித்தரமாக இன ஒற்றுமைக்காக இன ஒற்றுமைக்காக சிரத்தி எடுத்து பாடுபட்டு பேசிய வேறொரு தமிழ் பேச்சாளரை அங்கு நான் காண முடியவில்லை. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கூட சிலர் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பந்தம் பிடிக்கிறது போல சிலரை மகிழ்விக்கிற விஷயத்தை பேசினார்களே, இந்த சிங்கள நண்பர்கள் தான், இந்த சிங்கள கலைஞர்கள் தான் மிகவும் அருமையாக ஆணித்தரமாக நடைமுறையில் வெற்றி எடுக்கக்கூடிய விதமாக ஒன்று பெறக்கூடிய விதமாக ஐக்கியத்தை பற்றி, இன ஐக்கியத்தை பற்றி பேசினார்கள். அது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அவர்கள் தங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய பேச்சிலும் சொன்னார்கள், இந்த இனக்குரோதம் என்பது மிகவும் குறுகியது, மிகவும் விஷமத்தனமானது. அது சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து வந்தாலும் சரி, அது தமிழர் மத்தியிலிருந்து வந்தாலும் சரி, இன விரோதம்ன்றது, இனக்குரோதம்ன்றது நீக்கப்பட வேண்டிய பொருளாத விஷம் என்று. அதில் இன்னொன்று சொன்னார்கள் என்றால், இப்போ நாங்கள் விடுதலை முன்னணி இருக்கிறது, சிங்களர் சிங்களவருடைய அந்த விடுதலை முன்னணியை கூட அவர்கள் படி விமர்சித்தார்கள், பயப்படவில்லை சொன்னார்கள். என்ன செஞ்சாயம் பூசி கொண்டு பேசுகின்ற சமரசவாதிகள் என்று சொல்லுகின்ற சோசியலிசவாதிகள் அவர்கள் என்று சொன்னார்கள், ஜேவிபிக்காரன். அவ்வளவு தூரம் அவர்கள் உண்மையான அறிக்கையத்தையும் உண்மையான அரசியலையும் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய பாதைகளையும் பற்றி பேசினார்கள். அந்த அளவுக்கு தூரம் நாங்கள் இன்னும் பெறவில்லை. முருகானந்தம் வணக்கம், 2 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசுறது. வணக்கம், பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். வணக்கம். இந்த மாவீரரை பற்றி கண்ண கதைச்சிருந்தார், மாவீரர் நாள் ட்ரெண்ட் பற்றி. உங்களோட தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க, நேரம் இல்லை, நேரம் முடிவடையுது. அந்த ட்ரெண்ட்ன்றது இல்லை, எங்க ஒன்று தான் நாங்கள் இவ்வளவு காலமும் கொண்டாடி வந்தது ஒன்று தான். நான் ஒரு இந்த விடுதலை போராட்டத்தில் வந்து அங்கங்களையும் இழந்த ரீதியாக நான் கதைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவை வந்து நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கோட்பாடு 27ஆம் தேதி மாவீரர் நாள்ன்னு சொன்னால், 27ஆம் தேதி தான் எங்களுடைய மாவீரர் நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். எமது தலைவர், எங்களுடைய தலைவர் வந்து 27ஆம் தேதி அறிக்கை வாசிச்சா, அந்த அறிக்கையை வந்து 28ஆம் தேதி தலைமைச் செயலகம் தான் இந்த அறிக்கையை வெளிப்படையாக வெளியிடுறது. கடந்த வருடம் நீங்கள் பார்த்திருந்தால் 26ஆம் தேதியே மாவீரர்களுடைய அறிக்கை வாசிக்கப்பட்டு விட்டது. 27ஆம் தேதியே தலைமைச் செயலகம் 28ஆம் தேதி வெற்றிடும் என்றதுக்காக இங்க உள்ள கட்டமைப்புகள், நாங்கள் எங்கள் கட்டமைப்பை வந்து கடைசியரையும் குலைக்கவோ இல்லது அவங்க செய்யறதெல்லாம் புலையண்டோ சொல்ல வரையில்லை. போராட்டம் வடிவத்தை மாத்தலாமன்ற எங்களோட தலைவர் சொல்லியிருக்கிறார். போராட்டம் இப்பொழுது ஆயுத ரீதியாக தொத்துவிட்டது. ஆனால் எங்களுடைய மக்களுடைய உண்மையான யதார்த்தமான விடுதலை போராட்டத்தை வந்து நாங்கள் வெல்ல வேண்டியதும், எமது மாவீரர்கள் எதற்காக தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்தார்களோ அது அந்த லட்சியத்தை நாங்கள் தொடர்ந்து நெறிப்படுத்துவதற்கு நிச்சயமாக எங்களோட மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடன் சேர்ந்து இதை வழிநடத்தி செல்வதற்காகத்தான் நாங்கள் ஏதோ ஒரு வழியில தப்பியோ ஏதோ ஒரு வழியில வந்து சேர்ந்திருக்கிறோம். தெத்த ஆறு எல்லாத்தையும் சந்தித்து வந்திருக்கிறோம். இவர்களுடனே நாங்கள் எது சம்பந்தமா கலைக்க போனால் எல்லாத்துக்கும் மத்தியில மக்களுக்கு வெளிப்படையா இதை செய்வோம் என்று சொல்லி கேட்டால் அவங்க சொல்ற ஏன் வாராங்க, இல்ல வெளிப்படையா. இப்ப வந்து எங்களுக்கு, நான் 18க்கு புறவான ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு கூறுகிறேன், எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல இதற்கு முந்தைய சில தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த தவறையும் நாங்கள் எங்கட தலைவர்களை வளர்ந்த நாங்கள் இப்பொழுது கண்டுட்டு இந்த தவறு இனியும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சில முடிவுகள் எடுத்தோம். எங்களுடைய மக்களுடைய போராட்டம் இனி நாங்கள் ஜனநாயக ரீதியாகவும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏதாவது தவறு நடந்துட்டது என்றது வந்து நாங்கள் நேரடியா வந்து நின்று கண்டுட்டோம். அந்த தவறு இனியும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மாவீரனால எங்களுடைய கோட்பாட்டின்படி மரபுகளின்படி நாங்கள் இதை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.
நிச்சயமாக இது வந்து நாங்கள் தவறு என்று சொல்லி நீங்கள் கருத வேண்டாம். எங்களோட மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் தவறான வழியில போவதற்காக எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்து விடையில. நான் என்னுடைய அங்கத்தையும் என்னுடைய தாய் தந்தரையும் எதற்காக ஏதோ ஆறால இழந்தனோ அந்த இது எனக்கு அந்த லட்சியம் கிடைக்கும் வரைக்கும் நிச்சயமாக என்னுடைய மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இத நல்ல வழியில நடத்துவோம் என்றது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. எந்த இதுக்காக இந்த மாதிரி நாங்கள் எதையும் இழக்க தயார். முருகானந்தன், இப்போ எங்களுக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. சோதி, ஓ என்னன்னு சொன்னால் நாங்கள் இதை சமரைஸ் பண்ணி நான் இது என்னுடைய கருத்துக்களை வைக்கிறது என்றால், புலிகள் என்ற கடைசி இறுதி போராட்டமும் போராட்ட கால வரலாறும் அதன் இறுதி காலத்தில் புலிகளின் அழிவும் புலிகள் அளிக்கப்பட்ட விதமும் இலங்கையில் சிறுபான்மையினர்களின் உரிமைக்கான ஒரு மைல்கல்லாக அது இன்றைக்கு நிற்கிது. அதை நாங்கள் மறக்க இயலாது. அது உண்மையானது. அதை நாங்கள் மறுத்து அதிலிருந்து அங்கால போக இயலாது. இன்றைக்கு இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள் அதன் பாதிப்பாலையும் போராட்டத்தின் வரலாற்று ரீதியான அந்த பாதிப்பாலையும் வந்த நாங்கள் எங்களுக்கு அந்த புலம்பெ எங்களுடைய மக்களின் மீது ஏற்படுத்தப்பட்ட வலியும் வேதனையை நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆகவே நாங்களும் அது சம்பந்தமான ஒரு சேய் எங்கள்கிட்டயும் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கான வழிவகைகளை பொறிமுறைகளை இந்த அரசுடன் பேசுபவர்களும் ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்கும் அந்த சேய் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அதுக்கான விஷயம் இருக்குது. அதே போல விடுதலை புலிகள் தான் விதும் பிராக்கெட்டுக்க எல்லாத்துக்கும் இதுக்கு காரணம் என்று அரசாங்கம் இதை தட்டி கழிச்சு போட்டு விடுதலை புலிகளின் முழுமையாக போட்டுவிட்டு போக முடியாது. அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது இந்த விஷயத்தின் சம்பந்தமாக. சரியாக செல்வா, தங்கவடிவேல் மற்றும் மாஸ்டர் மற்றும் சோனகடோட்டம் நிஸ்தார், சோதிலிங்கம், தேசம் நேற்று ஆகியோருக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேர்களை.